ஃபார் எ சேஞ்ச் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகம் பேசாத ஒரு அரசியல்வாதியை பார்ப்போம். பேசி பேசி கெடுத்துருக்கானுங்கல்ல, இங்க மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டு நம்மள சாவடிச்சிருக்கானுல்ல சார். 57-60 வருஷமா போதுமே, இந்த ஆள் செயல் பண்ணட்டுமே. திருப்பி நான் கேட்கிறேன் தமிழ போட்டு குவாரிட்டி குருட்டி எந்த வீடு டாக்டரிட்டே டாக்டருடைய டாக்டரிட்டே அந்த தமிழ் போதும் கேட்டாச்சு, அதெல்லாம் வேணாம். காமராஜர் என்ன பேசினார் நீங்க ஒத்துக்கிறீங்களே, நீங்க ஆல் டைம் கிரேட் பாலிட்டிஷியன் யாரு காமராஜர், அவர் என்ன பேசினார், இந்த வேலை இவனுக்கு தான் அப்படின்னு போயிட்டே இருப்பார். அவரு அந்த மாதிரி ஒட்டுமே அவர் யாரும் வளர்க்குறார், கம்மி பேசட்டும் பட் செயல் காட்டும், ரொம்ப ஈஸியாக காமாக இருக்கும். உட்காந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் ஒருபாடு சம்பாதிச்சுட்டு இன்னும் 20 வருஷம் போயிட்டே இருக்கலாமே, இது வேண்டாம். ஏன்னா அரசியலில் இறங்கினா செலவு தான் ஜாஸ்தி, செலவு விமர்சனங்கள் அனாவசிய விரோதங்கள் எல்லாம் தான் அதிகமாக வரும். எல்லாம் வரட்டும் பரவாயில்லன்னு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு பிளான் அவருக்கு இருக்கு, அந்த பிளான் என்னன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அவர் பணம் பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வரல, இனிமே அவர் பணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஏதோ மனசில் இருக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் தான் வந்திருக்காரு. ஆனா அட் த சேம் டைம் ஒரு நடிகனா இன்னும் நிறைய அப்புறம் அவரோட பண்ண முடியாம போயிடுமேன்றது வருத்தமும் எனக்கு இருக்கு, அவர் ஃபேன்ஸுக்கு இருக்க மாதிரி எனக்கும் இருக்கு. பிகாஸ் இஸ் அட் ஸ்பீக் நோ, இன்னும் அதிகப்படியா இன்னும் ஒரு படம் தான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, ஒரு ரெண்டு மூணு பண்ணலாம். ஸோ இந்த எனக்கு என்ன இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு படங்கள் அவரோட ஜாலியாக பண்ணணும்னு ஆசையா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஐ ஹவ் சீன் மச் லிட்டில் பாய் ரொம்ப இப்போ பாருங்க, இப்போ இந்த கோட் பண்ற இதே சமயத்தில் அவங்க அப்பா பண்ற ஒரு படமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பாவும் பிள்ளையோடு சேர்ந்து ஒரே சமயத்தில் நடிச்சிருக்கேன், நல்ல ரோல், அதுலயும் நல்ல ரோல் தான். இதுலயாவது கெஸ்ட் ரோல் ஒரு சீன் அதுல வந்து பெரிய ரோல் பண்ணிரு. 50 வயசுல வந்து ஒருத்தர் டிசிஷன் எடுக்கிறாருன்னா முன்ன பின்ன யோசிக்காம எடுத்திருக்க மாட்டார். ரசிகர்களுக்கு வேணா அது பெரிய ஏமாற்றமா இருக்கலாம், ஐயோ ஏன்னா இன்னைக்கெல்லாம் 50 வயசுங்கிறது சினிமாவில் ஹீரோக்கு ரிட்டையர் ஆகிற வயசு இல்லையா, 70 தாண்டி எல்லாம் போயிருக்காங்களே, இன்னைக்கு போயிருக்க அந்த காலத்திலே போயிருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க அது மாதிரி. பட் அவர்கிட்ட இன்னும் 20 வருஷம் நடிப்பை எதிர்பார்த்துருக்கிற ரசிகர்களுக்கு அது ஏமாற்றமா இருக்கலாம். பட் அவர் உள்ளுக்கு இல்லை, அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் டெஃபினட்டா வித் அன் எய்ம் டு டூயிங் சம்திங் பாசிட்டிவ் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்க முடியும், இல்லாட்ட தேவையில்லையே. ஸ்கூல் கோயிங் சைல்டா பார்த்துருக்கேன் விஜய், இப்போ செட்டில் பார்க்கும்போது எனக்கு அவருடைய ஸ்டேச்சர் இன்றைக்கி எங்கேயோ இருக்குது, யூனோ ஹவு பாப்புலர் சொல்லவே வேணாம். பட் நான் பார்த்த அதே ஸ்கூல் சைல்டு தான் இன்றைக்கி பார்க்குறேன், அவர் பழகிற விதம், அந்த சைலன்ஸு, ஜாஸ்தி பேசுறது இல்லை. வந்தால் செட்டில் அவர் ஒர்க் உண்டு அவர் உண்டுன்றிருக்காரு, அதுக்காக வந்து உம்முன்னு ஓரமாக இருக்கிறது இல்லை. நம்ம போய் பேசுனா ஜாலியாக பேசுவார், அனாவசிய பேச்சு கடை இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் தான், அப்பவும் அப்படிதான் இருந்தார், இப்போ அப்படிதான் இருக்காரு. ஏன்னா நீங்க ஜென்ரேஷன் கடந்து வந்த ஒரு ஆக்டர், ஸோ எல்லா ஜென்ரேஷன்லயும் அவருடைய குரோத்தையும் நீங்க நேரில் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துருக்கேன், கண்டிப்பாக பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்ததுலேயே நம்ம அப்பா கூப்பிட்டு படம் காமிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் வளர்ந்தது இப்படிங்கிறதுக்குள்ள அப்படி அங்கே போயிட்டார். அது அதாவது அதுவும் இந்த படம் கோட்டுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல இருக்கு, டெஃபினட்டா இருக்கு சார். காரணம் என்னன்னா, நான் சி வெங்கட் பிரபு எல்லாருக்கிட்டே எல்லா ஃபுல்லாக கதையை சொல்லிட மாட்டார். பட் நான் பண்ண சீன் பிடிச்சதுன்னா, இது ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பை பிக்சர், ஆக்ஷன் ஓரியன்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்பை பிக்சர் வித் நைஸ் எமோஷன்ஸ். அதில் டபுள் ரோல் வேறு. ஆமாம் ஆமாம், அது அதெல்லாம் ரொம்ப நல்லா டீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வித் வெங்கட் பிரபுஸ் ஃபிலிம்ஸ்னா, ஸ்டோரி லைன் லாஜிக்கோடு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு கிளாஸியாக இருக்கும். ஆமாம், அந்த கிளாஸ் இதில் இருக்கும். நீங்கள் வந்து ஓடிடியில் சில இங்கிலீஷ் பிக்சர்ஸ் பார்த்து அப்படி ஒரு கிளாஸ் இருக்கும் பாருங்கள், டேனியல் கிரெய்க், ராஜர் மூர் பண்ணுற படங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அந்த கோட் சூட்டில் அவர் வரதாக அந்த அந்த ஸ்டைல் இருக்குது இதில். அண்ட் உங்ககிட்ட பேசுகிற அந்த விஜயுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான விஜய், அதுதான் எனக்கு லிங்க் அவரோட தான் வரும். அந்த சீனில் அவர் வருவார் பட் எனக்கு அவரோட லிங்க் இருக்காது. அது என்னன்னா, விஜய் வெங்கட் பிரபு சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், சார் ஒரு சீன் தான் அப்புறம் லுக் ஆஃப்டர் மாநாடு வெங்கட் பிரபு படம்னா வைஜி மகேந்திரா இருக்கணுன்றது என்னுடைய ஃபீலிங், அது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது சார் நம்ம பண்ணுறேன்னு. அது ஏன் அவர் சொன்னார்னா, அந்த டீம் அவங்க அந்த அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்வாங்களே அந்த டீம், அது வந்து யாரான்னா ஸ்டார்டிங் வித் விஜய், அப்புறம் பிரசாந்த், அவரும் கொடி கட்டி பிறந்த ஹீரோ, பிரபுதேவா இன்னும் கொடி கட்டி படிட்டு ஹீரோ, அண்ட் அஜ்மல் அவரும் வெல் நோன் ஹீரோ. ஸோ எனக்கு எல்லாருமே எனக்கு அவங்க வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த நாலு பேருக்கு லீடர், யுவர் கைடிங் தம்னு வந்தால் மக்கள் ஒத்துக்குவாங்க சார் அப்படின்னு தான் என்னை போட்டார் அந்த ரோல். ஸோ அந்த ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய டைலாக் கொஞ்சம் உங்கள் வாயிலிருந்து கேட்கணும்னா, வயசாக இருந்தாலும் அதோடைய சண்டை போடுற விதம் மாறவே மாறாது. லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன்.